நேசமிகு நெஞ்சங்களுக்கு பாசமிகு வணக்கம் இந்த நாள் இனிய நாளாகட்டும் எங்கேயோ தூரத்தில் ஒரு பாட்டு ஒழிச்சிது ரக்கக்கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் இந்த பாட்டை கேட்டவுடனே சரி சைக்கிள்களை பற்றி தகவல்கள் சேகரிப்போம் அப்படின்னு தோணுச்சு ஜூன் மூணாந்தேதி உலக சைக்கிள் தினமாக கொண்டாடிக்கிட்ருக்குறோம் உலகினுடைய டாப் ஃபைவ் மகிழ்ச்சிகரமான நாடுகளில் ஒன்று நெதர்லாந்து இந்த நாட்டில் மக்கள் தொகையை விட அதிகமாக இருக்கிறது சைக்கிள் தானா அந்த அளவுக்கு அவங்க சைக்கிள் பிரியர்களாக இருக்காங்க தங்களுடைய மகிழ்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் காரணமாக அவங்க சொல்கிறது சைக்கிள் சவாரியாக தான் அவர்களுடைய எழுபது சதவீதமான போக்குவரத்து சைக்கிள் தானா பிரிட்டன் நாட்டில் இப்போ நோய்கள் குறைஞ்சி மக்கள் ஆரோக்கியமாக வாழறதுக்கு தினமும் முப்பது நிமிடங்கள் வீதம் குறைஞ்சது ஆறு மாதங்களுக்கு சைக்கிள் ஓட்டுற பயிற்சியை பரிந்துரை பண்ணுறாங்க அங்கே இருக்கிற மருத்துவர்கள் சரி சைக்கிள் சவாரினால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டால் உடம்புல இருக்கிற கெட்ட நீரை வெளியேற்றதோட கெட்ட கொழுப்பையும் கரைச்சி நம்மளுடைய எடையை அதிகரிக்காமல் பார்த்துக்குது இந்த சைக்கிள் சவாரி உடல் ஆரோக்கியத்துக்கும் சைக்கிள் சவாரிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கான் சைக்கிள் ஓட்டுறவங்களுடைய ஆயுள் சைக்கிள் ஓட்டாதவங்களுடைய ஆயுளை விட முப்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க இந்த ஆராய்ச்சியாளர்கள் சைக்கிளை பெடல் பண்றதால கால் மூட்டு பலம் அடையுதான் மற்ற எலும்புகள் வலிமை அடையுதான் இதனால எலும்பு தொடர்பான நோய்கள் தவிர்க்கப்படுது அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இன்சோம்னியா அப்படிங்கிற தூக்கமின்மை நோயை விரட்டுறதுக்கு சைக்கிள் பயிற்சி உதவி செய்தான் தொடர்ந்து சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு நோய் சக்கரை நோய் புற்றுநோய் ஆபத்துகள் குறைவாக இருப்பதாக பிரிட்டிஷ் ஹார்ட் ஃபவுண்டேஷனுடைய பதினைந்து ஆண்டுகால ஆய்வில் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க இது இல்லாமல் சைக்கிள் சவாரி சுற்றுச்சூழலுக்கும் தேக ஆரோக்கியத்திற்கும் உதவுறதுனால அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளில் மக்கள் சைக்கிளை பயன்படுத்துறதுக்கு சம்பளத்தில் கூடுதல் அலவன்ஸ் கொடுத்து ஊக்குவிக்கிறதாகவும் ஒரு தகவல் கிடச்சிது நாமும் தொடர்ந்து சைக்கிள் பயிற்சி எடுத்தால் உடம்பும் மனசும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பான உண்மை அப்படி தான் ரோட்டில் ஒரு ஆள் சைக்கிளோட மல்லாக்க கிடந்தார் அவரை தூக்கி உக்கார வச்சுட்டு என்னாச்சுன்னு விசாரித்தோம் இப்போ தான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன் ஹேண்ட்பாரில் கை இருக்கணும்னு சொன்னாங்க நான் மறந்து போய் கையில ஹேண்ட்பாரை எடுத்து வச்சுக்கிட்டேன் தான் இந்த அமளி துமிழி அப்படின்னாரு தொடர்ந்து பேசலாம் உங்கள் அன்பன் ஆறுமுகம் ஆசிரியர் பன்னுருட்டி